ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த டேகேடிசி டிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் 12th ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன், ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க, அறிமுகம் படிச்சுங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை பார்த்துங்க. தூண்டப்பட்ட மின் காந்த புலம் அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாரி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது. எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது. 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம், இதை வந்து இதுவுமே பார்த்தீங்க ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன். எடுத்துக்காட்டு 5.1, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள், மின்காந்த அலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுக்கோங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்கா அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இது பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம், ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா கொஸ்டின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை, இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள், ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்துக்குள்ள தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின். 5.3 நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அடிக்கடி வரும் தேரியான கொஸ்டின், தேரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடியுது. பாட சுருக்கம் படிச்சிங்க, இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஸ்டின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க, இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும் கே டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் வந்து நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ.
வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, 12th Physics அலகு 9 யூனிட் 9 குறைகடத்தி எலக்ட்ரானிகளில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம வீடியோஸ் கூட ரெடியாக இருக்கும். மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க 8 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதே போல் வீடியோ 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். 9th வீடியோஸ் இது, ஸோ 10th வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். எலக்ட்ரானியலே இந்நாளில் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த அளவில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும் இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அறிமுகம், அறிமுகம் நான் எல்லாத்துலேயுமே சொல்லுமே தான், ஃபுல்லாக படிச்சிங்க, அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவே. ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிங்க, அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கணினி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அந்த பாக்ஸில், அதை பற்றி தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திண்மங்களின் ஆற்றல், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம், திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து பொருளின் வகைப்பாடு, பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பர்கள் அதுமாதிரி நிறைய கொடுத்துருவாங்க. குறைக்கடத்தின் வகைகள், உலர்ந்த குறைக்கடத்தி அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். புவியிலான குறைக்கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எண் வகை குறைக்கடத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துங்க, இது வந்து 199வது பக்கத்தில் இருக்குது. எஸ், 199வது பக்கத்தில் இருக்குது. பிஎன் சந்தி உருவாக்கம், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துங்க, பிஎன் சந்தி உருவாக்கம் வந்து ஃபுல்லாமே தியரிட்டிக்காக தான் இருக்கும். பிஎன் சந்தி டையோடு, பிஎன் சந்தி டையோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுவுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சந்திக்கிடையான சேர்ப்பு இயல்புகள் இதுமாரி இருக்குது நிறையா. ஸோ இதில் வந்து திருத்துதல், சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள். அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டானது திருத்துதல், அறைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். திருத்துதல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் திருத்துதல், இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல். அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஸோ இங்கே கொடுத்துருங்க, அரைநிலின் பயனொரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதலில், அரை அலை திருத்தி மின் சுற்று, முறிவு செயல்பாடு, டயனா சென்சார் டையாய்டு சென்சார் டையோடு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க. இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால தான் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். படிச்சிங்க, நிறைய சம்ஸ்லாம் இல்லை, ஸோ தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ கேள்விகளும் கேட்பாங்க, சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சூரிய மின்கலம் வந்து 211வது பக்கத்தில் இருக்குது. அது இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர், டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதில் இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா 212 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு, டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது உமிழ்ப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 219வது பக்கத்தில் இருக்குது. டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல், அது எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், நல்லா நோட் பண்ணிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இந்த 8th 9th யூனிட்டை பொறுத்தளவுக்கு. இதுதான் டிரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல், டிரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு, டிரான்சிஸ்டர் இயற்றி செயல்பாடு, டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இலக்கு முறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைகைகள், அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு. தொடர் மற்றும் இலக்கு முறை சைகைகள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள், லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லாஸ்ட்டு கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு, லாஜிக் செயல்பாடு, சுற்று குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அண்டு கேட்டு, ஆர் கேட், நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க, தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ போகலாம், ரொம்ப ஈஸியானது. அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட், ஆர் கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிங்க, எப்போயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடெலாம் பாட்டுங்க, அண்டு ஆறு இதெல்லாம். அப்புறம் பூலியன் இயற்கணிதம் அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு. பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான். டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் 90% கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்துடும். ஓகேவா, டிமார்கன் தேற்றங்கள், இதில் வந்து டிமார்கன் முதன்மை முதல் தேற்றம் இருக்குது, அடுத்து வந்து டிமார்கன் இரண்டாம் தேற்றம் இருக்குது. டிமார்கன் இரண்டாம் தேற்றம் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கோங்க. முதல் தேட்டர் மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம், எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு, பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் படிச்சிங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம், எல்லாத்தையும் சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க. அது வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதுக்கு நம்ம எப்படி போகலான்றதை பார்க்கலாம். அழகு 10க்கான வீடியோஸ்க்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதையுமே போய் பாருங்கள், உங்களுக்கு 10க்கான வீடியோ கிடைக்கும். வேறு இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.